ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே இது ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு இதுல ஆறாவது எபிசோட தான் பார்க்க போறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனிமேக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த அனிமேவை என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது தான் ஏன்னா சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு எந்த அனிமேன்னு கேட்டால் இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடுக்கு தான் ஸோ அதை ஒண்டி நான் ரீ அப்லோட் பண்ணியிருப்பேன் முடிஞ்சா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு வாட்ச் பண்ணுங்க ஏன்னா அப்பியாச்சும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஏன்னா ஸ்ட்ரைக் வந்தாலே சேனல் வந்து அப்படியே படுத்துறோம் அதாவது அவளுக்கும் வியூஸும் போவாது ஸோ நீங்களா சப்போர்ட் பண்ண வேண்டியதான் இல்லைனா நம்ம சேனல இழுத்து மூட்டு போக வேண்டியதான் ஸோ அதனால இந்த அனிமையில சில பல சேஞ்சஸ் நான் இந்த வீடியோக்கு பண்ணியிருப்பேன் அது உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஹே தம்பு கேக்குதா உனக்கு அந்த பசங்க என்னோட ப்ராப்பர்ட்டி மரியாதையை குத்துரு அங்க நல்லா செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லேவா இருந்திருக்காங்க ஹே தம்பு உன்னோட காது கேக்குதா இல்லையா அங்க பசங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹே நீங்க பயப்பட தேவையில்ல ஏய் பெரியவர் இந்த பசங்க இவங்க வந்து என்னோட சிப்லிங்க ஸோ அதனால ரூடா பிஹேவ் பண்ணாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் அந்த யூனிக்கான சில்ட்ரனு அங்கே அவன் யோசிச்சு பார்க்கும் போது அவனுக்கு புரியுது அதாவது இவன் ஸ்டார்டிங்ல மீட் பண்ணியிருப்பான்ல அவங்களோட கண்டிஷனும் ஒரு மாதிரி பயந்து போன நிலமையில தான் இருக்கும் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது அதாவது இவனோட வேலை தான் வந்தா தான் வேணும்ன்ட்டே கைட்டு விட்டுருக்கான் அதாவது மாஸ்டர் கிட்டே நீங்களே தப்பிச்சுக்கோங்கன்னு ஆனா எப்பயுமே ஸ்லேவ்ஸை வந்து ப்ரூவ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு கான்ட்ராக்டா அலன் கிட்டையும் அலைனா கிட்டையும் எந்த விதமான விஷயமும் அந்த மாதிரி இல்ல ஆனா இப்போ இந்த பசங்கள திரும்பவும் ஸ்லேவாக நான் விட மாட்டேன் யோ நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல பைத்தியக்காரத்தனமா ஓலராத என்னது நான் பைத்தியமா நான் சொல்றத கேளு மாரியாதையா அந்த பசங்களை திரும்பவும் ஒப்படி அப்பனா நான் இவனை சாகர அளவுக்கு அடிக்கணும் போல அங்க இருக்கிற மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அட இங்க வந்து என்னதான் போயின் இருக்கு அங்க தாக்கு மிக்கும் புரியுது ஐயோ நான் வந்து இந்த மா டைம்ல அவன் அடிக்க கூடாது இந்த மா டைம்ல நான் இவங்க ரெண்டு பேருமே ப்ரொடெக்ட் பண்ணனும் அதுக்குள்ளயே அங்க பேட்ரோல் பண்ற அந்த ரெண்டு பேருமே வராங்க ஹேய் அங்க வந்து இன்ன ஒரு மாதிரி பிரச்சனை போயின்னு இருக்கான் என்ன அட பேட்ரோலிங் கேங்க நல்ல வேலை இவங்களே வந்துட்டாங்க ஆமா என்னாச்சு சார் அதுவா இவன் தான் இவன் தான் என்னோட ப்ராப்பர்ட்டியை திருடி இருக்கான் இவன் சொல்றது என்ன உண்மையா இல்ல இல்ல நான் வந்து அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணல யோ நான் வந்து இன்னையா சொல்ல இருக்கேன் நான் சொல்ல சொல்ல ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க போய் அவனை பொடிங்க அங்க பேட்ரோலிங் கும்பலுக்கும் என்ன பண்ணோன்னே தெரியல ஆமா என்ன பிரச்சனை அதாவது அவன் என்ன திறனா அதை சொல்ல முடியுமா யோ அந்த பசங்கயா அந்த பசங்களை தான் திருடி இருக்கான் என்னது பசங்களை அப்ப நீ சேல் பண்றியா யோ இல்லையா இந்த மாதிரி அவங்க எனக்கு இவனுக்கு ஸ்லேவா இருந்தவங்க அவங்கள வந்து இவன் திருடி இருக்கான் உங்ககிட்ட இன்னும் ப்ரூஃப் இருக்கு அதாவது நான் இவங்கள திருடுனு இவங்க மேலே எந்த விதமான மார்க்கும் ஸ்லேவுக்கு ஆனது உன்னால எப்படி இத சொல்ல முடியுது அங்க அவனால ஒண்ணுமே பேச முடியல அங்க கேப்டனும் மத்தவங்களும் வராங்க தாக்குமி என்ன ஆச்சு யோ நீ வாயா பிரிசன்ல வந்து நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி நீங்க ஒண்டி வரலன்னா என்ன இருக்கும் நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க ஆமா தாக்கமி நாங்க வந்து சென்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் ஆனா நல்ல வேலை இனிமேலும் உனக்கு பிரச்சனை வராது ஏன்னா இதுக்கு மேல அவங்க சிப்லிங் தான் அதுக்கும் மேல இதுக்கு மேலேயே அவங்கள யாருமே ஸ்லேவ்ஸ் அப்படின்னு கூட மாட்டாங்க அண்ணா நீங்க வந்து கவலைப்படாதீங்க பசங்களா அதாவது நான் உங்க கூட இருக்கும் போது நீங்க கவலையப்பட தேவை ஏன்னா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அங்கே இது கேட்கற ஆலனுக்கும் அலினாக்கும் அவ்வளோ சந்தோஷம் இதுக்கப்புறம் ஒரு லெட்டரையும் அவன் தரான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா எங்ககிட்ட வந்து நீ கேட்கலாம் ஆனா பசங்களோட மூஞ்சி இன்னமும் வாடி போய்தான் இருக்கு பசங்களா அவங்களுக்கு பாய் சொல்லுங்க அவங்க பாய் சொல்றாங்க இருந்தாலும் அவங்களோட முகம் தான் அப்படியே வாடி போயிருக்கு பசங்களை அடுத்த வாட்டி எங்களை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சந்திக்கணும் புரியுதுல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க நான் போகும் போது தாக்கமிக்கு அங்க ஒண்ணுமே புரியல அதாவது இதுக்கப்புறம் அவங்கள இப்படி சேரப் பண்றதுன்னு இதனால அவனுக்கு ஒரு ஐடியாவும் வந்து அவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்கும் போறாங்க ஹே நீங்க மூணு பேரும் இப்ப வெளியில வரலாம் அதை தான் அந்த பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆமா அதேதான் தான் ஆமா என்னாச்சு உங்களோட முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே அதுக்கப்புறம் நம்மளோட டிராவலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதாவது இவங்க ரெண்டு பேரையுமே அப்படியே சுமந்து போக முடியுமா ஆஹ் கண்டிப்பா அதுல என்ன பிரச்சனை அதே மாதிரி போல்ட் நீ என்ன பண்ண மேல பந்தனேரு ஏதாச்சும் ஹியூமன்ஸ் வந்து கல்ல பட்டானுக்கு சொல்லு அதே மாதிரி அங்க போல்ட்டும் பண்ண ஆரம்பிக்குது இவங்க போகும் போதே போல்ட் திடீர்னு பயங்கரமா கத்துது என்ன மிருப்பம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பிளட்டி பியரு அட இதை வந்து நம்ம எப்படி தாக்குது நீங்க கவலைப்படாத பண்ணாதீங்க உன்னிச்சா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க வந்து அதை பாத்துக்கிறோம் நாங்களே அதை அட்டாக் பண்றோம் ஓ அப்படியா அப்படின்னா பண்ணுங்க வேற என்ன அங்க ஃபர்ஸ்ட் போல்ட்டும் அதோட கண்ணில் தாக்குது அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தாக்கி அப்படி போட்டு தள்ளிடுறாங்க பரவாயில்லையே என்னோட பசங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பண்ணா இன்னொன்னு பின்னாடி இருக்கு அதையும் ஒரே செகண்ட்ல அவங்க போட்டும் தள்ளிடுறாங்க அங்க பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீங்க வந்து ஒரு நல்ல பொண்ணாவும் நல்ல பையனாவும் வந்திருக்கீங்க ஆ நீங்க இப்படி பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா உங்களோட வாயில அந்த சித்து போன மிருகத்தோட ஏதாச்சும் கிருமி இருக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால நான் நான் அவங்கள கிளீன் பண்றேன் வேறம்மா அப்படியே நில்லுங்க அதே மாதிரி அவங்க நிக்க அங்க தாக்கமே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிடுறான் அட உண்மையிலேயே வேற லெவலு ஏன்னா நாங்க அப்படியே க்ளீன் ஆயிட்டோம் அட ஏன்பா நீங்க நக்கின்னு இருக்கீங்க இப்படி நக்காதீங்க எனக்கு கூசுது பரவாயில்லையே பசங்க வந்து சோகமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் இங்க வந்தோனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சன்செட்டுக்கு அப்புறம் நம்ம கேம்பையும் இங்கேயே வைக்கலாம் அங்க டின்னருக்கு தாக்கமையும் கேட்கிறான் ஹாலன் ஹலினா என்ன சாப்பிடலாம் அதுவா இல்ல இல்ல கிரீம் பன் வந்து நாளைக்கு ஸ்நாக்ஸா நம்ம சாப்பிடலாம் நம்ம இப்ப என்ன சாப்பிடுறது ஹோயா குடான் அதை நம்ம சாப்பிடலாம் அந்த பசங்களுக்கு அது என்னதுன்னே தெரியல அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியலையா நானே சொல்றேன் அது வந்து ரைஸ் உருவாக்கப்பட்ட ஒரு டிஷ் தான் அது மேலே எக் இருக்கும் ஓ அப்படியா அப்பனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அங்க மொத்த அனிமல்ஸும் கேக்குது ஆமா ஆமா அத வந்து நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஓ அப்பனா அந்த விஷயத்த நீங்களும் சாப்பிடணும் அப்புறம் என்ன ஒன்னா சாப்பிடலாம் அந்த ஓயா குடான் அதையும் அவன் ரெடி பண்றான் ஆனா பசங்க தான் டிசப்பாயிண்ட் ஆயிராங்க ஏன்னா மேலே ஏதோ ஒரு மூட்டை இருக்கும் அதுல இவங்க வருவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பாங்க அட நான் யோசிச்ச மாதிரியே இது இல்ல ஆனாலும் நாங்க சாப்பிடுவோம் கவலை கவலைப்பட தேவையில்ல அங்க ஜூலு போல்ட் எல்லாருமே அப்படியே சின்னதாயி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அட நல்ல ஐடியா தான்ப்பா இது அதாவது நீங்க சின்னதா மாதிரி சாப்பிட்டா இது வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் சாய்ந்தா இது வந்து ஒரே பைட்டில் நீங்க சாப்பிடுவீங்க அங்க ஆலனோ ஆலயனாவோ சாப்பிடுறாங்க அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது வந்து சரிதான் இதே மாதிரி அங்க நைட் ஆயிடுது அவன் வானத்தை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான் இந்த மாதிரி நான் வானத்தை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அதாவது நான் கேம்பிங்கு வரும் போதும் லேபரத்துக்கு போகும் போதும் தான் நான் இதை பார்த்துருக்கேன் ஆனா இருங்க வானத்துல ரெண்டு மூணு இருக்கு ஏன் இருக்காது இதுதான் ஆச்சு இங்க வந்து ரெண்டு மூணு இருக்கும் ஒண்ணு மஞ்சள் கலர்லயும் இன்னொன்னு ரெட் கலர்லயும் இருக்கும் இந்த சீசன்ல இது இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி நான் இங்க வந்தோம் ரெண்டு மாசம் தான் ஆச்சு நானும் இந்த பசங்க கூட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண எல்லா விஷயத்தையும் ஆனா இந்த நேரம் இது வந்து எதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அங்கே நேரம் போனதே எங்களுக்கு தெரியல ரெண்டு மாதம் ரெண்டு செகண்டில் போன மாதிரி இருக்கு அப்படியே இவன் தூங்குறான் ஹிங்கி இந்த எபிசோடோட பார்ட் ஒன் முடியுது அதாவது இந்த எபிசோட நான் ரெண்டாக போடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரிஜினல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் வீடியோவை தான் அனலைஸ் பண்ணுவாங்க அதனால இது வந்து மாட்டாது அடுத்த எபிசோடு உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது அதை கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அந்த எபிசோடில் சந்திக்கிறேன்